ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிங்கன்னா தரமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங், ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட், ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோஸும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 6th, ஸோ அப் டு April 23 வரைய டைம் இருக்குது. ஸோ அந்த போஸ்டிங் என்ன, வேகன்சி எவ்வளோ இருக்குது, லெவல் ஆஃப் பே ஃபஸ்ட்டு பார்த்துக்கிடுவோம். அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் உங்களுக்கு 73 வேகன்சி இருக்குது, 37,700 1,19,500 வரைய இருக்கும் லெவல் ஆஃப் பே, லெவல் 20 வரைய இருக்கும். என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட், ஸோ இது 60 வேகன்சி, இதுவும் சேம் சேலரி. ஸோ தென் வந்து அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட், 36-55 வேகன்சி, மினிமம் 19,500 மேக்ஸிமம் 62,000 வரையா லெவல் ஆஃப் பே இருக்கும். ஸோ லெவல் 8 வரையா இருக்கும். ஸோ தென் வந்து கம்யூனிட்டி வைஸ் அதை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, உங்களுக்கு லாஸ்ட் டேட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், April 23 லாஸ்ட் டேட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கும். ஸோ அதுதான் லாஸ்ட் டேட்டு. உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் டேட் அண்ட் டைம், இது வந்து ஆன்லைன் எக்ஸாம், ஆன்லைனில் தான் எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க டேட்டும் டைமும். ஸோ அப்போ நம்ம டைம்ஸ் அகாடமி சேனலில் போடுவோம். மினிமம் 18 வருஷம், மேக்ஸிமம் அதர் கேட்டகரி சாரி ரிசர்வேஷனில் உள்ளவங்களுக்கு வந்து 35, ஸோ மற்றவங்களுக்கு 30. ஸோ தென் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கு குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் அல்லது கெமிக்கல் இன்ஜினியரிங், தென் வந்து மாஸ்டர் டிகிரி இன் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸோ எம்டெக் முடிச்சிருக்கலாம், பெட்ரோ கெமிக்கலுக்குலாம் அப்ளை பண்ணலாம். என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் போஸ்டிங்க்கு மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் ரிலேட்டடாக மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ கீழே ஒரு 12 டாபிக் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி வச்சுருந்தா போதுமானது. ஸோ டிப்ளமோ சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டர் கோர்ஸில் வந்து இதை நீங்கள் மினிமம் 6 மாதம் படிச்சிருக்கணும்னா சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸோ டிப்ளமோவில் படித்ததாலும் பரவாயில்ல, சர்டிஃபிகேட் கோர்ஸ் படித்ததாலும் பரவாயில்ல. டைப்பிஸ்ட்டு, ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ டைப்பிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஹையர் கிரேடிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் முடிச்சிருக்கணும். ஸோ இது சேம் தான், டிப்ளமோ சர்டிஃபிகேட் இன் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஃபார் ஏ பீரியட் ஆஃப் மினிமம் 6 மந்த் இருக்கணும். ஸோ தென் வந்து அடுத்து பார்ப்போம் அடுத்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு, நாலேஜ் ஆஃப் தமிழ் இருக்கணும். ஸோ அடிக்குவேட் நாலேஜ் ஆஃப் தமிழ் ஆன் தி டேட் ஆஃப் ஹிஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ தென் வந்து ஆல்ரெடி நம்ம தமிழ் வழியில் கல்வி கட்டுறதுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்தவரை உங்களுக்கு 20% ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் தமிழ் வழியில் கல்வி கயின்று அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க, 20% ரிசர்வேஷன்ஸ். அவங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அதாவது கேண்டிடேட் செலக்டட் கேண்டிடேட் வந்து அவங்க வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனும். ஸோ அதுக்குண்டான சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஃபிசிக்கல். இது ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு ஆதரவற்ற விதவை எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் ரிசர்வேஷன் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள், இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அதை ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ தென் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து 87.8%, ரிமைனிங் 12.2% வந்து இன்டர்வியூ இருக்கும், அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் அவங்களுக்கு இன்டர்வியூ. தென் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு அந்த ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், அது 12.2%. ஸோ மொத்தம் வந்து 100 மார்க்குக்கு நடக்கும், 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ்னு உங்களுக்கு வந்து டூரேஷன் டைம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் அப்ஜெக்டிவ், அதாவது மல்டி சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ அதோட சிலபஸும் கொடுத்துருக்காங்க, 3 ஹவர்ஸ் இருக்கும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் ரெண்டு பேருக்குமே டூரேஷன் 3 ஹவர்ஸ். ஸோ சிலபஸ் வந்து அது ரிலேட்டடாக இருக்கும், 180 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அது சம்மந்தமாக கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, வாட்டர் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், ஆப்டிடியூட் ஃபார் ஒர்க், ஸோ அது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட், ஸோ அது ரிலேட்டடாகவும் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் 2 ஹவர்ஸ் இருக்கும், இந்த கொஸ்டின் பேப்பர் 120 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், ஸோ அது ரிலேட்டடாக இந்த டாப்பிக்கில் வரும்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் இந்த ரேஷியோ 1:5. ஸோ ஆஃப்டர் த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் த செலெக்ஷன் வில் பி ஃபைனலிஸ்ட் அஸ் பிலோ, 1:5 எவ்வளோ வேகன்சி தேவைப்படுதோ கம்யூனிட்டி வைஸாக, ஸோ அதிலிருந்து 5 மடங்கு அடுத்த லெவலுக்கு போவாங்க. அதான் கம்யூனல் ரோஸ்டர்ன்னு கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில். ஸோ தென் வந்து
உங்களுக்கு வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது அந்த ப்ரிஸ்கிரிப்ட் ஃபார்மட் அந்த பிக்சல், ஸோ என்ன பிக்சலை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த பிக்சலை அப்லோட் பண்ணியிருக்கோங்க. சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸ் பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 500, ஸோ எஸ்சி எஸ்சிஐ எஸ்டி அவங்களுக்கு வந்து 250. ஸோ ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணிவிட்டால் அதை வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஸோ அடுத்து ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் பார்ப்போம் என்ன அப்படின்னு. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம்னு, ஸோ நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ண முடியும். அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க, tnpcp.government.in. ஸோ உங்களோட வேலிட் மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது பண்ணிக்கோங்க, உங்களோட பர்சன்டேஜ் என்ன, சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஃபார்மட், அந்த பிடிஎஃப் ஃபார்மட் ஒன்லி நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்ளையும் ஆன்லைன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் குவாலிஃபிகேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பண்ணணும். அப்லோட் ஆஃப் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ், ஆன்லைன் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஃபீஸை. டவுன்லோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறமும் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் முன்னுரிமை தரக்கூடிய சர்டிஃபிகேட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிகிரி, மினிமம் குவாலிஃபிகேஷன் டிகிரி உள்ளதை அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். பிஜி முடிச்சிருந்தீங்க, அதுக்கு போஸ்டிங் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் எல்லாமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். பிஆர்டி சர்டிஃபிகேட் பொறுத்தவரை எக்ஸ் சர்வீஸ்மேன், டெஸ்ட் விடோ, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணணும். ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் 5th காலத்தில் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் ஃபீ பேமெண்ட், உங்களுக்கு நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. ஸோ நீங்கள் டிடி போஸ்ட் ஆர்டர் மூலமாக அனுப்ப முடியாது, ஏன்னா அது வந்து வில் நாட் பே அக்செப்டபுள்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டே பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரிண்ட் ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அதை ப்ரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இன்கரெக்டாக பண்ணியிருந்தீங்க, இல்லை சில டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணலைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா April 23 இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ கரெக்டாக ஃபார்ம் எல்லாம் ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுங்கள், நல்ல விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட வேகன்சி வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்ம டைம்ஸ் அகாடமி சேனலில். ஸோ எல்லா நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த எக்ஸாமோட டைம் வந்து இனிமே தான் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அப்டேட் பண்ணும்போது நம்ம வந்து அந்த டீட்டெயில்ஸையும் போடுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.